மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.9 முதல் கணக்குறை விடை பார்க்க போகிறோம். பின்வரும் தொடர்புகளின் கூடுதலை காண்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் up to 60. நம்பர் 1லேருந்து ஆரம்பித்தாலே அதை என்ன எண்கள் சொல்லுவோம் அப்படின்னா இயல் எண்கள் சொல்லுவோம். இந்த சம்மில் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா நமக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா என்னது அப்படின்னா n(n+1)/2. இதில் n அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா கடைசி உறுப்பு. இங்கே நமக்கு கடைசி உறுப்பாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 60 அப்படின்ட்டுருக்கு. அதைத்தான் நம்ம ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு நம்ம அப்ளை மட்டும் பண்ண போகிறோம். எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 60 × எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், 60+1/2 சரிங்களா. இப்போ இந்த 2 ஐயும் 60 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ப்பா. 1 × 2 2 × 6 இந்த ஒரு 0 இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் மிச்சம் நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 30 × 60 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 61 அப்படின்னு வரும். இப்போ எதை பெருக்க போகிறோம் அப்படின்னா 30 × 61 என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பெருக்க போகிறீங்க. 1 வச்சு 0 பெருக்குனீங்கன்னா 0, 1 ஐயும் 3 ஐயும் பெருக்குனீங்கன்னா 3, 6 வச்சு 0 பெருக்குனீங்கன்னா 0, 6 × 3 எவ்வளோ அப்படின்னா 18 கூட்டுங்க, 0 3 8 1. அப்போ நமக்கு விடை என்ன வருது அப்படின்னா 1830. ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு தான். என்ன மட்டும் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்னது, n(n+1)/2 இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், அதுலேயும் நமக்கு செகண்ட் சம் போனது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 3, 6, 9 up to 96 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இது எல்லாமே எந்த வகைப்பாடில் போகிறது, நமக்கு 3வது வகைப்பாடில் வருதா. ஸோ நம்ம இதுலேருந்து எதை காமனாக வெளியெடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 நம்ம காமனாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெளியெடுக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து 3 பொது வெளியெடுத்தோம்னா மிச்சம் எனக்கு அர்த்தம் 1. இதுலேருந்து 3 வெளியெடுத்துட்டா மிச்சம் என்ன பார்க்க நமக்கு 2. இதுலேருந்து 3 வெளியெடுத்துட்டா நமக்கு இங்கே என்ன இருக்கும், 3+ up to +. இந்த 96லேருந்து 3 நம்ம வெளியெடுத்தா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 32. சார் இது எப்படி சார், எனக்கு பொதுவாக வெளியெடுக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் 3ஆல் வகுத்து வரக்கூடிய விடைகள் தரும். இப்போ அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 3ஆ 3ஆ அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்கா, 6/3, ஒவ்வொரு 3ஆ 3 × 3 6 அந்த 2ஐத்தான் நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், 9/3ஆ 3 × 3 3 × 3 9 இந்த 3 எழுதியிருக்கோமா. அடுத்து நமக்கு என்ன இருக்குது, 96ஆ இந்த 96 3ஆல் வருங்க, 3 × 3 3 × 9 × 3 6 என்ன எழுதியிருக்கோம், 32 தான் எழுதியிருக்கோம். இப்படி தான் காமனாக வெளியெடுக்கிறது சரிங்களா. இப்போ பாருங்கள், நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், 1லேருந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ 1லேருந்து தொடர்ச்சியாக நம்பர் வந்தாலே அது என்ன எண் அப்படின்னா இயல் எண் சொல்லியிருக்கோம். அப்போது முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, ஃபார்முலா சொல்லுங்கள், n(n+1)/2. இதில் என் அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு நமக்கு என்னது அப்படின்னா 32. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3ங்கிறத பொதுவாக வெளியெடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 அப்படியே நீங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா வெளியே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 32 எண்ணுங்கிறது என்ன உறுப்புப்பா, கடைசி உறுப்பு நவத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறீங்க, 32+1/2 சரிங்களா. அப்போ அந்த 2 ஐயும் 32 நம்ம கேன்சல் பண்ணலாமாப்பா. பாருங்கள், 1 × 2 இங்கேயும் 1 × 2 மிச்சம் 1 இருக்கும், 1 × 2 சொல்லும்போது 12ஆம் வருமா. இப்போ எத்தனை 2ஆ 12, 6 × 12. இப்போ இருக்கிறது அப்படி எழுதுங்க, 3 × 16 × 32 கூட 1 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 33 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. என்ன பாருக்கு, 16 ஐயும் 33 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். பெருக்கலாமாப்பா, 3ஆ 18 8 மிச்சம் 1, 3 × 1 3 3+1 4, 3ஆ 18 8 மிச்சம் 1 3+1 4 கூட்டிடலாமாப்பா, 8
நாளையும் எட்டையும் கூட்டினா என்ன வரும், 12, மிச்சம் 1, ஒன்னையும் நாளையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 5. நமக்கு என்னப்பா வருது, 3 × 528. அப்போ 528 கூட எதை பெருக்க போறீங்க அப்படின்னா 3 பெருக்க போறீங்க. 3 × 8 எவ்வளோனா 24, 4, மிச்சம் 2, 2 6, 6 × 2 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் நமக்கு, 8, 3 × 5 = 15. அப்போ நமக்கு விடையாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1584 நமக்கு விடையாக கிடச்சிருக்கு. தேர்ட் சம் பாருங்கள், 51 + 52 + 53 + 92 முதல் ரெண்டு கணக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 1 ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் எங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கோம் அப்படின்னா 1 ஆரம்பிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கோம். அப்போ 1 ஆரம்பிக்கிற மாதிரி எழுதுனா தான் இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம என்ன செய்யும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டா நம்ம அப்ளை பண்ண முடியாது. மூணாவது கணக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு 51 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம அது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 1 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அதனால் இதை நம்ம எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா 1 + 2 + 92 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். அப்போ இதில் எக்ஸ்ட்ரா எந்த நம்பரை சேர்த்துருக்கோமோ அந்த நம்பர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எந்த நம்பர் சேர்த்துருக்கோம் அப்படின்னா 51 முன்னாடி வரக்கூடிய நம்பர் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். அங்கேயும் 1 ஆரம்பிக்கணும், 1 + 2 + 3, 51 முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னது அப்படின்னா 50. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 1 ஆரம்பிக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதனால் இந்த டேமை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 1 ஆரம்பித்து 92 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக திரும்ப 1 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதுவும் இயல் எண்கள் தான், இதுவும் இயல் எண்கள் தான். ஆனால் இங்கே கடைசி நம்பருக்கு என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 92 வந்திருக்கு. இந்த கடைசி நம்பர் நமக்கு 50 வந்திருக்கு. ஃபார்முலா ஜஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 92 × எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதுவோம், 92 + 1/2 - இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 50 போட போகிறோம். கடைசி தானே எண், அப்போ என்ன வரும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்பில் எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 50 × 50 + 1/2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ப்பா, 2 இந்த 92 ரெண்டாவது பாடலில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 46 அப்படின்னு வரும். இங்கேயும் 2 25 ரெண்டாக எவ்வளோ அப்படின்னா 50. இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 46 × 92 கூட 1 கூட்டிங்கன்னா என்னது அப்படின்னா 93 - இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 25 × 50 கூட 1 கூட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 51. இப்போ அதை பெருக்கிக்கலாமாப்பா, எதை பெருக்க போகிறோம் அப்படின்னா இந்த 46 93 பெருக்க போகிறீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 4278 வரும். மைனஸ் 25 × 51 பெருக்க போகிறீங்க. பெருக்கினா விடை என்ன வருது அப்படின்னா 1275. இப்போ 4278 1275 கழிக்க போகிறோம். 8 5 கழிச்சிங்கன்னா 3, 7 கழிச்சிங்கன்னா 0, 2 கழிச்சிங்கன்னா 0, 4 1 கழிச்சிங்கன்னா என்னது அப்படின்னா 3. இப்போ விடை என்ன வருது அப்படின்னா 3003 அப்படிங்கிறது நமக்கு விடையாக கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஃபோர்த்து சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 4 + 9 + 16 + 225 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பார்த்தானே உங்களுக்கு தெரியும் இது என்ன நம்பர் அப்படின்னா வர்க்க எண், சரிங்களா. இது எப்படி எழுதலாம் அப்புறம் நம்ம 1² இந்த 4 எப்படி எழுதலாம், 2² 9 எப்படி எழுதலாம், 3² 16 4² - 225 எப்படி எழுதலாம், 15² அப்படின்னு எழுதலாம். இப்போ 1, 2, 3 நம்பர் தொடர்ச்சியாக இருந்து அந்த நம்பரில் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா n × n + 1 × 2n + 1/6 இதான் அதுக்கு உண்டான ஃபார்முலா. இது நமக்கு தெரியும் n அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா கடைசி உறுப்பு, சரிங்களா. அப்போ இங்கே n அப்படிங்கிற நம்ம என்னன்னு வைப்போம் அப்படின்னா 15 வைப்போம்.
ஒரு நம்பர் ஸ்கொயர்டு வச்சு வரணும், தொடர்ச்சியாக ஒன்றுந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவை நல்லா தரமாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2.9 ஒரு 2 மார்க்ஸம் அல்லது ஒரு 5 மார்க்ஸம் எக்ஸாமுக்கு கட்டாயமாக உண்டு. சரி, இப்போ என் அப்படிங்க நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 15 × n + 1 என்னங்கிறது எவ்வளோப்பா, 15 + 1/6. இப்போ பாருங்கள், 15 × 15 ஒன்றையும் கூப்பிட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 16, 2 × 15 பெருக்குங்கன்னா 30, 30 + 1 எவ்வளோ அப்படின்னா 31/6. இந்த ரெண்டுமே 3 பண்ணலாமா? ஸோ 6 × 15 என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 1 × 3 = 3, 6 × 5 = 15. இப்போ இந்த 2 ஐயும் 16 கேன்சல் பண்ணலாம்ப்பா. 4 × 2 = 8, 2 = 16. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிக்குன்னு பாருங்கள், 5 × 8 × 31. அப்போ 5 ஐயும் 8 ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 40, 40 × 31. இந்த 2 ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு விட என்ன வருது அப்படின்னா 1240. இதுதான் 4வது கணக்குக்குரிய விடை. அடுத்ததா 5வது கணக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 6² + 7² + 8² + 21². இது நமக்கு ஸ்கொயர் வச்ச நம்பராக கொடுத்துருக்காங்க. நம்பர் தொடர்ச்சியாக இருக்க விட்டு விட்டுருக்கான்னு பாருங்க, தொடர்ச்சியாக இருக்கு, 6, 7, 8 இருக்கு. நமக்கு ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்பர் நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது நம்ம எதுலேருந்து எழுத போறீங்க அப்படின்னா 1லேருந்து எழுத போறீங்க. 1² 2² 3² கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் எழுதுங்க, 21². அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், மைனஸ் திரும்ப 1 வச்சு எழுதுங்க, 1² 2² 3² 2. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்களோ அந்த 6 முன்னாடி உள்ள நம்பர் என்னதுப்பா, 5. அப்போ அது வரைக்கும் எழுதுங்க சரிங்களா. இப்போ இதில் என் அப்படிங்கிறது இங்கே என்னது அப்படின்னா 21, இங்கே என் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 5. இந்த ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அப்ளை பண்ணலாம்ப்பா. அப்போ என்னங்கிறது என்னது, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதுக்கு 21, அப்போ என்ன வரும், n × n + 1 21 + 1 2n + 1 2 × 21 + 1/6 மைனஸ் இருக்கா, மைனஸ். இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, என்ன அப்படிங்கிறது கடைசி உறுப்பு என்னது, என்னங்கிறது என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 × n என்னது, இங்கே 5 தானே, அப்போ 5 + 1 × 2n = 5 + 1/6 சரிங்களா. இப்போ பாருங்கள், 21 × 21 கூட்டினீங்கன்னா 22 × 2 பெருக்குனீங்கன்னா 42 கூட 1 கூட்டினீங்கன்னா 43/6 மைனஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள், 5 × 5 கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 6 × 2 = 5 பெருக்குனீங்கன்னா 10 + 1 = 11/6 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம்ப்பா, இந்த 2 3 போல் கேன்சல் பண்ணலாமா, 1 × 3 = 3, 3 × 6 = 7, 3 = 21, 4 × 2 = 11, 11 × 22 அப்போ 7 × 11 = 43 இந்த 6 இந்த 6 என்னது அப்படின்னா கேன்சல். அப்போ 5 × 11 இப்போ இந்த 2 பெருக்கலாமாப்பா, பெருக்குங்க, 7 × 11 எவ்வளோ அப்படின்னா 77 × 43 மைனஸ் 5 ஐயும் 11 பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 55. இப்போ 77 × 43 பெருக்குனீங்க அப்படின்னா 3311 மைனஸ் 55. இந்த 2 கழிச்சலாமாப்பா, கழிச்சா நமக்கு என்ன வரும், 3256 அப்படிங்கிறது விடையா நமக்கு கிடைக்கும். இது 5வது கணக்குக்குரிய விடை. 6வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 10³ + 11² + 12² + 23² அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எண் கன எண் அதாவது ஸ்கியூப் வச்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது அப்படின்னா n × n + 1/2² ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஆனால் நமக்கு எதுலேருந்து இருக்குது, 10லேருந்து இருக்குது. அப்போ நம்ம எதுலேருந்து எழுதணும், 1லேருந்து எழுதணும். அப்போ எழுதுங்க, 1³ 2³ 3³ +
கடைசி நம்பர் என்னது 20 ஸ்கியூப், அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து வழக்கம் போல் என்ன போடுவோம், மைனஸ், திரும்ப ஒன்றுலேருந்து எழுதுங்க, 1 ஸ்கியூப், 2 ஸ்கியூப், 3 ஸ்கியூப், அப் டு ப்ளஸ். முதல் நம்பருக்கு முந்தின நம்பர், 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 9, இந்த 9 ஸ்கியூப் அப்படின்னு போட்டிருங்க. நமக்கு எண் அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா, கடைசி உறுப்பு எண் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 20. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே என்ன என்னது அப்படின்னா 9, இதையும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாப்பா. அப்போ எண் அப்படிங்கிறது என்னது, 20 இன்ட்டு 20 ப்ளஸ் 1 பை 2, ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஸோ என்ன ஸ்கொயர் போட்டிருக்கேன், ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இதுக்கும் இதே ஃபார்முலா, ஏன்னா ஸ்கியூப் பிச்சு வந்திருக்கா. அப்போ எண் இருக்கிற இடத்த என்ன போட போகிறோம் அப்படின்னா 9 போட போகிறோம். அப்போ என்ன வரும், 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டச்சப்பா. இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா, 20 இன்ட்டு 20 ஒன்றையும் கூட்டுங்க, 21 பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். 9 9 ஒன்றையும் கூட்டிங்கன்னா என்னப்பா வரும், 10 பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணுங்க, 2 10 20 2 10. இப்போ 10 21 பெருக்குங்க, பெருக்குனீங்கன்னா என்ன போகிறோம், 210 ஸ்கொயர் மைனஸ். 9 5 பெருக்குங்க, 45 ஸ்கொயர். சரிங்களா, இப்போ 210 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, 21 ஸ்கொயர்னா 441, இங்கே 1 0 ஸ்கொயர் அப்படின்னா 2 0 போடுவோம் மைனஸ். 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2025. இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு விட என்ன வருது அப்படின்னா, 42075 தான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். 7வது சம் பாருங்க, 1 + 3 + 5 அப் டு 71. இதை பார்த்தாலே தெரியும் நம்பர் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரலை. என்ன படை என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒற்றைப்படை என்ன வந்திருக்கு. அப்போ இயல் எண்களில் ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, என் ஸ்கொயர். நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பித்து ஒற்றைப்படை எண்ணாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஃபார்முலா அப்படின்னா என் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எண் கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தடை பயன்படுத்தி எண் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசை மெத்தடை பயன்படுத்தி நம்ம எண் கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பை ஏன்னு சொல்லுவோம், கடைசி உறுப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எல் அப்படிங்கிறது கடைசி உறுப்பு, ஏ அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா முதல் உறுப்பு. அப்போ ஏ ஈக்குவல் டு 1, இது கூட்டுத்தொடர் வரிசை. இந்த ப்ளஸ் வச்சுருந்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ இதனுடைய பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது அப்படின்னா 3 - 1 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2. அப்போ நமக்கு எல் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுனா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, நம்ம எண் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அப்போ எல் அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்திருக்குப்பா, 71 மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு, 1 / டி அப்படிங்கிறது என்னது, 2 + 1. இப்போ என்ன செய்யணும், 71லேருந்து 1 கழிச்சிங்கன்னா விடை நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 70 / 2 + 1. இப்போ 72 கேன்சல் பண்ணலாம்ப்பா. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 2 2 4 3 2 ஆரம்பித்த 1 10 மாறும், 5 2 10. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குப்பா, 35 + 1. அப்போ என் அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, 36. நமக்கு ஃபார்முலா என்னதுப்பா, என் ஸ்கொயர். ஸோ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ண போகிறோம். என் ஸ்கொயர் இங்கே என்ன ஸ்கொயர் அப்படின்னா 36 ஸ்கொயர். சரிங்களா, அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனீங்க, 36 × 36 பெருக்குனீங்க அப்படின்னா 1296. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஃபார்முலாவை தரவாக படிச்சுக்கோங்க. ஃபார்முலா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.